வெல்கம் பேக் நம்ம ஜெகா பிரதர்ஸ் கேமிங். இந்த வீடியோவில் பார்க்க போனோம்னா ஒன் விசஸ் ஒன், அதாவது ஃப்ரெண்ட்லி தான். இது என் ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க கூட தான், எனக்கு நிறைய ரூம்மேட்ஸ் அவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு கூட ஒரு மேட்ச். ஸோ இது ஃப்ரெண்ட்லியான மேட்ச் தான், அவங்க தான் ரூம் கார்டு போட்டது. நமக்கு அந்த பழக்கமே கிடையாது யாருக்கு ரூம் கார்டு போட்டது. ஆனால் இந்த இடம் வந்து ரூம் கார்டை வந்து ஒரு பங்கமாக காமெடி பண்ண மாதிரி பண்ணிவிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ரூம்குள்ளே போய் சும்மா அப்படியே அடிச்சுட்டே இருந்தேன், டக்குன்னு ரூம் கிரியேட் ஆகிடுச்சு. என்னடா கிளாசிக் ஸ்டோரோட ஒரு ரூம் கார்டு அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ஒன்று தான் கிடச்சி அதுவும் போச்சு. ஸோ அதை பற்றி அப்படியே விட்டுட்டு என் பாட்டு இருந்துட்டேன். அந்த அதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட ரூம் மேட்ச்னு கேட்கல. ஏன்னா ரஜிஷ் தெரியும், நான் போய் சொல்லிட்டேன் ரூம் கார்டு வந்து போச்சு, இப்படி கை தட்டுப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு. தெரியாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூம் மேட்ச்லாம் இருந்துச்சு. ஸோ அவன் தான் ஒரு ரெண்டு மூணு ரூம் கார்டு வேறு ரைட்லேருந்து க்ரியேட் பண்ணி போனோம். சரி ஓகே, அந்த அப்படி போச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தார், இது இப்படி இதெல்லாம் எப்படி மேட்ச் வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள், ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே சொல்லி அப்படிலாம் கிடையாது. அவர் அப்போந்தான் மெசேஜ் பண்ணுறாரு, ப்ரோ ஒன்று சன் போடலாமா அப்படின்னு. சரி நம்ம அப்படி ஃப்ரெண்ட்லிங் கேட்பாரா, ஓகே ஒன்று சன் போடலாம் சொல்லி நம்மளும் இறங்கிறது. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்லாம் விழுகும், செல்லாம் பங்க் ஆயிரும், நம்ம ஒன்றுமே செஞ்சது. ஓகே, எந்த அளவு ட்ராக் தூக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த குளூவால் விடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, நல்லது இன்னும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரைட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலையாக இருக்கலாம், நான் லெஃப்டில் உள்ளவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் குளூவாலாம் போடுறாங்க, நான் ரைட்டில் வச்சு ரொம்ப மொக்கையாக போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகெல்லாம் வந்து பங்கமாக அடிக்கணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை. இப்போதைக்கு ஆசை என்னோடய ஆசை கொஞ்சம் நாளாக மாறி மாறி இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆசை இருந்தது அப்படின்னா, எம்பரோ டிசைனில் ஒன் டேப்பில் அதாவது ஒரு குளூவாலுக்குள்ளே ஏறி பொட்டுன்னு ஹெட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒன்று மேலே டார்கெட் வச்சுருந்தேன்னா கரெக்டாக ஹெட்டு வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா டார்கெட் வைக்காதனால அப்படி உள்ள விழலை. ஏன்னா எனக்கு அந்த வழக்கம் உண்டு, டக்குன்னு வெளியே போய் அடிப்பேன், எங்கே நிற்கிறேன்லாம் பார்க்க மாட்டேன், ரொம்ப மேலே தூக்கேன். அது லக் இருந்தால் டக்குன்னு கிடைக்கும், இல்லைன்னா நான் தான் அடி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த பழக்கத்தை மாற்றுறது அதை எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அந்த நேரத்தில் அந்த பதட்டத்தில் சும்மா அப்படி வெளியே போய் அடித்த மாதிரி அடிப்பேன். இது பார்த்தீங்கன்னா வெளியே வெளியே இறங்கி பார்க்குறேன், ஆள் வெளியே வரல. ஸோ ஓகே, ஹெட்டு விழமாட்டேங்கிடியா, அந்த நீ எவ்வளோ தான் போகிறனாலும் சரி உனக்கு ஹெட்ஷாட்டே விழாதுல அப்படின்னு எவ்வளோ ஒருத்தன் பண்ணிட்டான் போல், நம்ம ஹெட்டே விழமாட்டேங்குது. ஓ ஓ ஓ மை காடு, எங்கெல்லாமோ திருச்சி போக வேண்டியதாக இருக்குது, எங்கே வரான்னு தெரில, எங்கே அதை இதோ வரான் இதோ வரான், அடித்து அடி எட்டி விடுமா இல்லை நார்மல் ஷர்ட் விடுமா, எங்கே நிற்கிறான், ஐயோ ஜியோ பிளாக் பண்ணிட்டு விட்டான். ஆ ஓ 67 ஒரு பாடி ஷர்ட்டு, ஒன் டேப் தான். ஓ என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டேப் மட்டும் தான் அடிக்கணும். ஸோ நானே என்னென்னா நான் அடிக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டேன். ஏன்னா டார்கெட்டு கூட ஹெட்டில் வந்துச்சு. ஆ வைக்காமல் சரி ஓகே போயிட்டு போட்டு வந்துட்டு போட்டும் இல்லை, அவர் அடிச்சிட்டாரு, பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை. ஏன்னா சோன் வந்துருச்சு, அந்த லாஸ்ட் நேரத்தில் என்ன பண்ணுறது, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி தானே, ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே, இப்போ வந்து திரும்ப எடுத்துக்கலாம் எடுத்துக்கி, ஏன்னா தோற்றதுனால டெஸ்டிகலாம் எடுக்க முடியும். ஏன்னா பைத்தியக்கார பசங்க ஃப்ரீ ஃபயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், 500 எத்தனை 1500 காயின் வச்சாலும் 500 காயின் தான் கிடைக்குது, பாட்டு மாதிரி பண்ணிட்டாங்க. என்னத்துக்கு தான் இப்படிலாம் பண்ணுறானுங்கன்னு தெரில. ஓ மை காட், பங்கமாக க்ளோவால் மட்டும் போடுறாங்க, ஐயோயோ. சரி ஓகே சூப்பர், ஓப்பனில் ஓ மை காட் பங்கமாக ஹிட்டு விழுந்துச்சு, ஆனால் வந்து எட்டாச்சு காமிக்கல. ஓப்போ அங்கே எம்மோ ரெடிசன் வச்சுருக்கோம், ஐயோயோ இன்னைக்கு தான் நம்ம சீன சீரியஸ் தான், ஐயோயோ நம்ம வேறு வச்சுருக்கேன் டெசிட்டிங்கிலேயே, நம்ம அப்படி இப்படின்னு போட்டு குட்டையை கிளப்ப வேண்டியதான், குழப்ப வேண்டியதான், எங்கே நிற்கிறானு தெரில. ஓ ஓ ஜஸ்ட் அடிச்சுடியா, விழமாட்டேங்கிட்டியா ஹெட்ஷாட்டு, நானும் ட்ரை பண்ணி தானே பார்க்குறேன், விழமாட்டேங்குது ஹெட்ஷாட்டு. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகும் கொஞ்சம் விளையாடிருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு பாராட்டாவது தரணும். ஆ சரி ஓகே, பாராட்டெலாம் எங்கே ஓரளவு மொக்கையாக தான் விளையாடிட்டு இருக்கோம், இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதுக்காக இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க டெசர்ட்டிகள். ஆனால் டெசர்ட்டிகள் இப்போ வந்து டெசர்ட்டிகள் எதுக்கு எடுத்துருக்கோம்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் இந்த 500 ஹெச்பி கொண்டு வந்ததுனால டெசர்ட்டிகள்லாம் வைக்க முடியும், வேறு ஒரு கண்ணுமே எடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியும், அதனால தான் டெசர்ட்டிகள் எடுத்துச்சு, இல்லைன்னா எமௌண்ட் எடுத்துன்னு எனக்கும் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எமௌண்ட் எடுத்து எடுக்க முடியலையா, அதனால தான் வாங்கிட்டேன். சரி ஓகே, வச்சு அழுத்தி பிடிச்சிடலாம் அப்படின்னா நான் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒன் டேப்லாம் கிடையாது, அவர் ஃப்ரெண்ட்லி ஒன்று இது சொன்னார் ஒன் டேப்னு சொல்ல. ஸோ அதனால தான் அப்படி அழுத்தி பிடிச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சதே படல, இந்த மேட்ச் அவரே என்ன விட்டு வந்துட்டார் போல். சரி ஓகே, ஓ சுற்றி உள்ளவாள் போட்டேன், சும்மா ஜஸ்ட்டு பண்ணிடுறேன், இது சுற்றி உள்ளவாள்லாம் போடல.
பார்த்தீங்கன்னா ஹெட்டில் விழுந்துச்சு, ஒரு புல்லட்டு ஹெட்டில் விழுந்துச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே அறக்க பறக்க ஓடுவோம், எங்கேயாவது மாட்டுவோம், அங்கே வச்சு அடிக்கலாம். என்னோட ஒரே நோக்கம் நம்ம ரன்னிங்லேயே அடிக்கணும், அப்படியே வெயிட் பண்ணக்கூடாது, ஸ்டே பண்ணக்கூடாது. அதுதான் என்னோடய ஒரே நோக்கம். ஸ்டே பண்ணி ஹெட் அடிக்க எனக்கும் தெரியும், ஆனால் நின்று ட்ராக் பண்ணுக்கு. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி பண்ணுறவன் கொஞ்ச நாள் கழிஞ்சவன் அவன் ரன்னிங் ஹெட்டு வந்து ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால தான் அந்த ரன்னிங் ஹெட்டுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ தூரம் நான் எவ்வளோ தூரம் அடி வாங்கணும் அவ்வளோ அதுக்கேற்ற அளவு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். நல்லது பார்த்தீங்களா, ஹெட்டு ஒன் டேப் தான் அடித்தேன். ஸோ இன்னொரு டேப் வந்து லெஃப்டில் விழுந்துருச்சு. நான் ஒன்றும் அது வந்து டபுள் டேப் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒன்று வந்து பாடியில் விழுந்து பாடியில் ஒன்று வந்து ஹெட்டில் விழுந்துச்சு, அடுத்த அடி வந்து தரையில் நான் க்ளோ வால் போடுறதுக்காக அப்படி இழுக்கும் போது தான் பட்டுச்சு. ஸோ அது வந்து டபுள் டேப்னு எடுத்துக்க முடியாது, ஒன் டேப் தான் மண்டையில் விழுந்தனா அது ஒன் டேப் தான். சரி ஓகே, இப்போ எங்கே நிற்கிறான் சுற்றி சுற்றி பார்த்தாச்சு. ஆலையை நல்ல பங்கமான ஒரு அடி, ஸ்டே அடிச்சிருப்பான் போல், ஸ்டே அடிச்சுட்டு இருப்பாங்க போல். ஸோ அதனால தான் அடி விழுந்துச்சு. சரி ஓகே, நமக்கு அந்த ஸ்டேயிங்கே பிடிக்காது. ஸோ அதுக்காக அவங்க ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் ஸ்டே பண்ணக்கூடாது தான். சரி ஓகே, ஃப்ரெண்ட்லினால பிரச்சனை இல்லை, அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து ரொம்ப அந்த நார்மல் சண்டைக்கு கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டே அடிச்சுட்டு இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் கூப்பிட்டு வச்சு செஞ்சு விட்ருவேன். என்னை பார்த்தீங்கன்னா அறுத்து கிழிச்சிடுவேன் இந்த மாதிரி ஸ்டே அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா. என்னென்னா ஸ்டே அடிக்கதாக இருந்தால் போய் எங்கள் ரேங்க் மேட்ச்சில் போய் ஸ்டே அடிக்கலாம், பங்கமாக ப்ளஸ் ஆகும். ஆனால் இது வந்து என்னது ஒன்னிசோன் போட்ட இடத்துல அந்த ஸ்டே அடித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வந்து வேஸ்ட்டாக ஸ்டே அடித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதான் ரேங்க் மேட்ச் போல புஷ் பண்ணி கிராண்ட் மாஸ்டரே அடிக்கலாம்னு ஸ்டே பண்ணிட்டு இருந்தா. என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணாதீங்க, ஒன்னிசோன் ஆடும்போது எப்பவுமே மூமெண்ட்லேயே இருங்க. ஓ வாட் அ பங்க ஹெட் ஷாட், பங்கமாக விழுந்துச்சு ஹெட்டில். சூப்பர் ப்ரோ, 3-3 மூணுக்கு மூணாக வந்துட்டோம். சரி ஓகே, அடுத்து பார்த்துட்டோம். அடுத்து எந்த இடத்துல வர போகிறாங்கன்னு தெரில. வெயிட்டிங் பங்க ஹெட்டே விளையா. யோ ஹெட் ஷாட், அது ஹெட் ஷாட் விழ வேண்டியது. ஹெட்டுக்கு மேலோடி போச்சா என்னமோ தெரில, என்ன பண்ணுறது. நமக்கு அந்த மாதிரி விழிச்சிருந்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு ஹெட் ஷாட் ரொம்ப லோவாக தான் ஏன் விழுது, என்ன பண்ணுறது. இப்போ மெடிக்கிட்டு போடுவோம், இப்போ வேறு வராது. சரி பார்த்துக்கலாம், சுத்திக்குள்ளால் போட்ட மாதிரி ஒரு சீனப்பு போட்டு மெடிக்கிட்ட போட்டோம். சரி ஓகே, இப்போ க்ளோ வால் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். எங்கே நிற்கிறான்னு பார்த்துட்டு அடுத்து டக்கு 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 டக்குன்னு க்ளோ வால் போட்டு அவனை கிட்ட போய் அடிக்கணும். ஸோ அவன் வந்து எம்பி போட்டு வச்சுருந்தா கண்டிப்பாக பேக்கர்ஸ் தான் போவான். இப்போ எம்மோன் எடுத்து வச்சுருந்தானே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவன் என் க்ளோ வால்குள்ளே வந்திருப்பான், என் க்ளோ வால்குள்ளே வந்து என்னை தேடிட்டு இருப்பான். ஸோ அந்த நேரம் வந்து அவனை குழப்பிட்டு அவனோட க்ளோ வால்குள்ளே போய் நம்ம பார்க்கணும், அதுதான் நம்ம ட்ரிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துருவான்னு தெரியும். ஸோ அதனால தான் அந்த சைடு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சீரோடு சீரோடு போகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத அவன் கெஸ் பண்ணவே கூடாது. ஆனால் அப்போ எங்கே நிற்கிறான் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறணும். அவன் எங்கேருந்து வருவான், எப்படி வருவான் அப்படிங்கிறதெல்லாம் கெஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஆட முடியும். ஸோ இப்போ பாடி ஷாட்டு தான். ஸோ ஓகே, இது ஓவர் போட்டு கவர் பண்ணதுனால அவனுக்கு என் மேலே அடி விழுகாது. கண் எடுத்தேன், கண் வந்து ஸ்வைப் ஆகலை. ஸோ அதனால் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் பாடி ஷாட் கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் விழ மாட்டேன். நல்லா டேமேஜ் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஜோன்லேருந்து செத்துருவான்னு எனக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஆனாலும் கொஞ்ச நேரம் தாக்கு தாக்கு பிடிச்சான், எனக்கும் டேமேஜ் வந்துட்டான். சரி ஓகே, 4-3 அப்படி வந்துட்டோம். சரி ஓகே, இது பற்றி நிறைய ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தேன் இந்த ஃப்ரெண்டில். நம்ம வீடியோ ஃப்ரெண்டில் ஒரு சின்ன கிளிப் போடுவோம்லாம், அதான் ஸ்டேட்டஸாக டெய்லியுமே வைப்பேன். டெய்லியுமே இல்லை, வீடியோ போடும்போதெல்லாம் இதுக்கு ஃப்ரெண்டில் ஒன்று க்ரியேட் பண்ணி எனக்கு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம். வாங்கும் ஹெட்ஷாட் இது வந்து நான் இங்கே வருவேன் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறது அடித்த ஹெட்ஷாட். ஸோ பரவாயில்ல, வேறு லெவல். ஆனால் ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கே ஒரு திறமை வேணும், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வெயிட் பண்ணுறதுனால கரெக்டாக ஜம்பிங்கில் ஹெட் அடிச்சது தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுற்றி வந்துட்டேன், நான் வேறு எந்த இதுவும் செய்ய முடில. அப்படி வந்தோடனே நானும் சரி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் லைஸாக தூக்கி பார்த்தேன், விழுந்துருச்சு. உடனே இது க்ளூவாலும் போட்டேன். சரி இப்போ 5-4 அப்படி இருக்கணும். நான் க்ளூவால் போடும்போது எப்போவுமே என் கிட்ட போட மாட்டேன். ஃபஸ்ட்டு க்ளூவால் எப்போவுமே லாங்கில் தான் விழுவோம். சம்டைம்ஸ் தான் கிட்டே விழுவும், அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிட்டேயே ஓடுவேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாங்கில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஸ்டே அடித்து தான் ஆடுவேன். ஏன்னா லாங்கில் போயிட்டேன்னா நம்மள்கிட்ட லாங்கில் இருக்கான வந்து டெசர்ட்டுகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு ஃப்ரெண்டில் ஏறும்போதே அடித்து டேமேஜ் வந்துடுவாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் போயிட்டாங்கன்னா உடனே நான் டெசர்ட்டுகள் எடுத்து சைட்லேருந்து நைஸாக அடிச்சிடுவேன். ஸோ அது வந்து தப்புன்னு சொல்ல முடியும். அப்புறம் நீங்கள் க்ளோவால் போட்டு நிற்கணும், ஓப்பன் இல்லை லாங்கில் போயிட்டு நான் அப்படி தான் அடிப்பேன். அதான் எல்லாருமே அப்படி தான் அடிப்பாங்க, ஆனால் என்ன மட்டும் தப்பிச்சிட முடியாது. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் இந்த மேட்ச்சில். இந்த மேட்ச்சாக அதுக்கு அடுத்த மேட்ச்சான்னு தெரில.
இந்த மேட்ச் தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து நிற்கிறான் குளோபல் போட்டு, அப்போ நான் என்ன செய்ய முடியும், அடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா குளோபல் போட்டு நின்றான் தான் கிட்டே ஏறி போயிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா குளோபல் போடாமல் ஓப்பனில் எனக்கு ஓப்பன் நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ஓப்பன்லேயே நிற்க மாட்டேன். அதனால் ஓப்பனில் நிற்கிறவங்கள பார்த்தாலும் நான் வந்து கொஞ்சம் பேக் அடிச்சு தான் ஆடுவேன். பார்த்தீங்கன்னா ஐயோ லைட்டாக சுற்றி குளோபல் போட்ட மாதிரி போட்டுக்கணும், ஏன்னா அவங்க எந்த சைடு வருவான்னு தெரியாது. ஸோ சுற்றி பார்க்கணும். இப்போ உங்கள் லுவால் போட்டனால சரி ஆளுக்கு தான் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆஹா ஆஹா ஐயோ டேமேஜ், வேற லெவலில் டேமேஜ் ஆகிட்டோம். சரி சுற்றி குளோவால் போட்டு மெடிக்கிட்டு போட்டுக்கலாம். நம்ம அப்படி கிடச்ச குளோவாலையும் வச்சுட்டு அப்படி சைடில் ஒரு பேக்கில் ஒரு குளோவாலையும் போட்டு அது சுற்றி குளோவால் போட்டது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறப்பேன். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சுற்றி குளோவெலாம் எனக்கு எக்ஸ்ட்ரா குளோவால் சிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதான் லாஸ்ட் மேட்ச்சு. இப்போ வந்து ஒரு ஃபோன் வரும், ஸோ அந்த ஃபோனை கட் பண்ணி விட்ருவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டன்ட் இருந்தால் அந்த மேட்ச் அப்புறம் தான் ஃபோன் வரும். பங்கமான ஒரு ஹெட் ஷாட்டு வேறு லெவலில் விழுந்துச்சு. சரி இது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோ வந்து வெளியே வந்து சூப்பர் ப்ரோ நல்லா விளாண்டிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனார். இல்லை எல்லாரும் அவர் அதுக்காக என்ன ரூம் மேட்ச் நாங்கள் என்ன கூப்பிட்றாரு ரெடிஸ் தான் நிறைய ரூம் கட்டி ரூம் மேட்ச் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவன் பங்கமாக விளாடுவான், குளோவல் ஃபாஸ்ட்டாக போடுவான். இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.